காலையில் என்ன நடக்கப் போகுதோ ஏது நடக்கப் போகுதோ யாருக்கு தெரியும். பசே பசே தூங்கிட்டீங்களா? இல்லடா, இப்பதான் எனக்கு நானே புலம்பிக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்தேன். ஏண்டா ஆந்த மூஞ்சி, நீ இன்னும் தூங்கலையா? இல்லப்பா சார். ஏண்டா, நான் தான் சில்லு மங்கையத்தைய அடிச்ச நினப்புல தூக்கம் வராம கட்டில புரண்டுகிட்டு கிடக்குறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? நீ போய் தூங்க வேண்டியதானே. எனக்கு தூக்கம் வரல பாச. ஏண்டா உனக்கு ஏண்டா தூக்கம் வரல? எனக்கு அதே பிரச்சனை தான். டேத்தி குச்சி கண்ணா, நிஜமா தான் சொல்றியா? ஆமா பாசே, நம்ம பாசுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்னன்னு நினைச்சு பிட்டத்தை பார்த்துக்கிட்டு மல்லாக்க படுத்து தூங்காம உன் பாஸோட பிரச்சனையில நீயும் பங்கெடுத்துக்கிறத பார்க்குறப்ப எனக்கு உன்னை பாராட்ட வார்த்தையே கிடைக்கலையேடா. உன்னை நினைச்சா எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே உணர்ச்சி கொந்தளிக்குதுடா. வாடா செல்லம், உன் பாசு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன் வாடா. அடப்பா பாசே, உன் முத்தம் எனக்கு எதுக்கு? என்ன தீக்குச்சி கண்ணா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? பின் என்ன பாச, நீ நடந்துக்கிறது எல்லாமே உன்னை பாராட்டுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. நீ என்னடா சொல்ற? என்ன சொல்றனா? ஏன் பாசு, அண்ணி ஊன் முன்னாடி தானே மங்காயமா அடிச்சாங்க, அப்ப ஈஸ்வரி தான் அண்ணியை தட்டி கேட்டாங்க, தவிர நீ கோவப்படவே இல்லையா பாசு? வேடிக்கை தானே பார்த்தா? இல்லடா, நான் பேசாத பாசு. இன்னைக்கு மங்காயமா அடிச்சவங்க நாளைக்கு எண்ணியை போட்டு பரட்டி எடுக்கலாம்ல, அப்பவும் கோவப்படாம இப்படிதானே வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. என்ன பாசு? டேத்தி குச்சி, எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த மிருகத்தை நீ பலார் பலார்னு கண்ணத்துல அடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு உசி பேத்தி எழுப்பி விட்டுட்டடா. இதுக்கப்புறம் இந்த மிருகத்தோட ஆத்திரத்தை, ஆக்ரோஷத்தை, அதிரடி ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாதுடா. என் மங்கையத்தை அடிச்ச சில்பாவோட கைய நான் முறிக்கிறேனா இல்லையான்னு பாருடா. பாஸ் 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 இரு, நானே ஏதோ பொறுக்க முடியாத ஒரு ஆதங்கத்துல சொல்றேன், அதுக்காக திடீர்னு இப்படி வீர் கொண்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடா தீ குச்சி, உன் பாசு ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அதனாலதான் உருப்படாத தரத்துல இருக்கும்னு ஈஸ்வரியோட ஒரு தடவை சொன்னாங்களே, அதை நீங்க மறந்துட்டீங்களா? ஏய், யார் என்ன சொல்லி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. இப்ப சில்பாவை போய் பார்த்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. சிங்கம் ஒன்று பூரப்பட்டது. என்னத என்னாச்சு? ஷில்பா 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 ஷில்பாவுக்கு என்னத? அத்தை ஷில்பாவுக்கு என்னாச்சு? உங்க அத்தையை அடிச்சது தப்புன்னு சொல்லி ஷில்பா ஷில்பா ஷில்பா. ஐயோ அத்தை, சொல்ல வந்தது சொல்லுங்க. ஐயோ மாப்ள, நீங்களே வந்து பாருங்க. வாங்க மாப்ள வாங்க. பாஸ் என்னடா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் பயங்கரமா வீரவசனமா பேசினாரு, அவரை தான் கூப்பிட்டேன். டேய் இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன் இருடா. அத்தை பாஸ் நான் திருத்த முடியாது பாஸ். என் அழகு, நீ ஒரு படிக்காத முட்டாள்னா உங்க அம்மா ஒரு பாச முட்டாள். அதனாலதான் உன் விரலை வச்சே உன் அம்மா கண்ணை நான் குத்த போறேன். அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க மாப்ள. ஷில்பா சிலு சிலு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன விடுங்க அழகு, உன்னை புத்திசாலி பொண்ணு நினைச்சா நீ போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல அழகு, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். மங்கையம்மா அடிச்சது இந்த கை தானே, அதனாலதான் எரிச்சிட்டு இருக்கேன். என்ன தடுக்காதீங்க. என்ன சொல்லுது? உன் உள்ளங்க இப்படி காயமாய் போயிருக்கு. என் மனசுல பட்ட காயத்தை விட என் கையில பட்ட காயம் ஒண்ணு பெருசல்ல அழகு. என்ன சில்லு சொல்ற நீ? மங்கையத்தைய அடிச்சதுக்காகத்தான் நீ மன்னிப்பு கேட்டுட்டியே. ஏமா உன்னை உன்னை மன்னிச்சிட்டாங்களே அப்புறம் ஏன் நீ உன்னை இப்படி தண்டிச்சுக்கிற? இல்ல அழகு, ஆண்டி என்ன மன்னிக்கல. அப்படிலாம் இல்ல, ஏன் அம்மா உன்னை மன்னிக்கலன்னு யார் சொன்னது? சொல்லு சில்லு. உங்க அம்மா தான் சொன்னாங்க அழகு. ஏன் அம்மா சொன்னாங்களா? உங்ககிட்டயே அப்படி சொன்னாங்க? என்கிட்ட சொல்லல. நான் ஆண்டி கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்கலான்னு நான் அவங்கள பார்க்க உங்க ரூமுக்கு போனேன். அவங்க போன்ல ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவ மங்கையை கை நீட்டி அடிச்சிட்டா. அவ ஷார்ட் டெம்பரா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஷார்ட் டெம்பர்னா பயங்கர கோவக்காரின்னு அர்த்தம். ஓ, அம்மா அப்ப சரியாதானே சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்களும் என்ன கோவக்காரின்னு சொல்றீங்களா? பாரு பாரு பாரு, இப்ப யார் இங்க கோவப்படுறது? நீதானே. அது வந்து நான் உங்களை அளவுக்கு மீறி நேசிக்கிறேன், அதான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம கோவமா வெளிப்படுத்துறேன். இது எனக்கும் தெரியும் செல்லு, ஆனா நீ அம்மா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. காலையில நான் அம்மாட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். எல்லா அழகு, ஆண்டிக்கு என் மேல இருக்கிற கோபத்தை பார்த்தா அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. காலையில அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு போ சொல்றதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நீங்க உங்க அம்மாக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. என்ன சில்லி இப்படிலாம் நீ பேசுற? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீதான், அது என் அம்மாவுக்கும் தெரியும். அதனால அவங்களுக்கும் பிடிச்ச பொண்ணு நீதான். என்ன அழகு புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நாளைக்கு காலையில உங்க அம்மா என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுமா? நீங்க அப்படி பேசினாலும் உங்க அம்மா அதை கேட்பாங்களா? இப்பவே அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு உங்க மேலதான் கோவப்படுவாங்க. அதனால உங்க ரெண்டு பேருக்கும் தான் தேவையில்லாம பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாய் கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க அழகு. என்ன சில்லு நீ என்னென்னமோ சொல்ற? இங்க பாரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணா என் அம்மா என்னைய திட்டுவாங்களா? அப்படின்னா தாராளமா திட்டிட்டு போட்டோம். அதுக்காக அவங்க ஒன்ன திட்டுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ பிரச்சனை பெருசாகி நம்ம கல்யாணம் நிக்கட்டும்ங்கறீங்களா? அச்சச்சோ, அப்படி மட்டும் ஆயிடவே கூடாது, என் மனசு தாங்காது. இப்போ என்ன பண்றது அழகு? எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்போ நான் என்ன பண்றது சில்லு? அழகு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு.